சலா குட்டீஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு தமிழ் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மதன் கேஸ் அப்டேட் விஷயமா வந்து புது புது திருப்பங்கள்லாம் வந்துருக்கு. என்னெல்லாம் திருப்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் வந்து போடுற எல்லா வீடியோக்குமே வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே சார், அப்படி ஓகே. இப்போ பார்த்தினா வந்து நம்ம தலைவன் பப்ஜி மதன் மேலே பார்த்தினா கிட்டத்தட்ட வந்து 200 வழக்குகள் வந்து பதிவுப்பட்டது. ஏன்னா வந்து ஒன்று இல்லை ரெண்டு இல்லை 200 பேருக்கு மேலே வந்து கேஸ் போட்டிருக்காங்க. அது மீன் மெயினாக வந்து ஹேட்டர்ஸ் மற்ற ஹேட்டர்ஸ் பார்த்தா வந்து 200 வழக்குகள் டோட்டலாக போட்டிருக்காங்க. ஓகே, அதில் மெயினாக முக்கியமான என்ன வழக்கு பார்த்தா வந்து குண்டார் சட்டம். அது வந்து அந்த வழக்கு பார்த்தா வந்து நம்ம நீதிமன்றத்தில் பார்த்தா வந்து ரத்து செய்யப்பட்டது. அதான் மிகப்பெரிய ஹாப்பியான நியூஸ். மீதி எல்லாமே வந்து சின்ன சின்ன பொட்டி கேஸ் தான். ஓகேங்களா, இதெல்லாம் பார்த்தா வந்து ஜஸ்ட் ஒரு 1 or 2 weeks பார்த்தா வந்து நாம் பப்ஜி மாதிரி பார்த்தா வந்து சிறைச்சாலையை விட்டு வெளியே வர்றதுக்கு ஒரு 95% வந்து வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஏன்னா வந்து இந்த குட் நியூஸ் சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா எங்கள் தலைவன் ஏன்னா வந்து இந்த ஹேட்டர்ஸெல்லாம் வந்து பார்த்தா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு யூடியூபருக்கு நடக்கக்கூடாதது நடந்துச்சு, பட் வந்து ரொம்ப கஷ்டமாகிடுச்சு. ஏன்னா வந்து உங்களுக்கே தெரியும் வந்து அவர் சிறையில் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டார். அவங்க என்ன சொல்கிறது, அவங்களுடைய குழந்தைங்க பிரிஞ்சும் அவங்களுடைய மனைவி ப்ளஸ் வந்து அவர் சொத்து எல்லாமே இழந்துட்டார். ஒரு பெரிய யூடியூபர் ப்ளஸ் வந்து உடல்நிலை சரியில்லாத காரணம் ஜஸ்ட் ஒரு 1 week முன்னாடி ஸ்டாலின் மருத்துவமனையில் இது அட்மிட் பண்ணாங்க. எவ்வளோ வந்து சிறையில் இருந்தார். எப்படிப்பட்ட ஒரு யூடியூபருக்கு ஒரு ஹேட்டர்ஸெல்லாம் வந்து இவ்வளோ பெரிய அவமானம் வந்து எதுவும் இல்லை. 18+ பேசுறதுனால என்ன எனக்கு ஒரு டவுட்டு இல்லை. கெட்ட வார்த்தை பேசுறது ப்ராப்ளம், எதுக்கு இதுமாதிரி கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க, மேலே வந்து கொச்சப்படுத்தி பேசுகிறாங்க, அதனால் வந்து கேஸ் கொடுக்குறாங்க. அது குழந்தைகள்லாம் பார்க்குறான்ட்டு. ஓகே, குழந்தைங்களுக்கு எதுக்கு மொபைல் தராங்க நீங்களே கொஞ்சம் யோசிக்க இல்லையா? குழந்தை பெற்றோர்கள் அனுமதிச்சா தானே வந்து குழந்தைங்களுக்கு மொபைல் வரும். ஓகேங்களா, பெற்றோர்கள் நீங்கள் எதுக்கு வந்து குழந்தைங்கிட்ட உங்களோட மொபைல் நீங்கள் தரீங்க? அப்படியே தந்தாலும் குழந்தைங்க வந்து என்னென்ன பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே அவங்க கூட இருந்து நீங்கள் சொல்லணும். ஓகேங்களா, ஃபோன் கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பார்த்துட்டு அவங்க யார் யாரோ சேனல் பார்க்குறாங்க அது வந்து நீங்கள் தான் கண்டிக்கணும். இங்கே பாருங்கள், ப்ளஸ் வந்து யூடியூப் ரெசிஸ்டன்ஸ்லேயே இருக்குது. 18 வயசுக்கு மேலே பார்க்குறவங்க வீடியோ ஒன்று இருக்கும், பார்க்காதவங்க வீடியோ ஒன்று இருக்கும். ஓகேங்களா, அதையும் மீறி உங்கள் குழந்தை பார்க்க தான் வந்து அது வந்து உங்களோட தப்பு. ஓகேவா, அது வந்து என்னோடய குழந்தை வந்து 18+ வீடியோ பார்க்குது அதனால் வந்து நான் கேஸ் தரேன் அப்படின்னு சொல்லாமல் உங்கள் குழந்தை வந்து அந்த வீடியோ பார்க்கக்கூடாது நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்ல அறிவுரை சொல்லணும். ஓகேங்களா, உங்களுக்கே வந்து உங்கள் குழந்தை மேலே அக்கறை இல்லாமல் வந்து உங்கள் குழந்தை எப்படி போகுது எந்தெந்த வீடியோலாம் பார்க்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே அக்கறை இல்லை, ஆனால் பட் வந்து எவன் வீடியோ பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேஸ் தரீங்க. பட் பார்த்தா வந்து மெயினாக வந்து உங்கள் மேலே தான் தப்பு. ஓகே, தயவுசெய்து சொல்கிறேன், உங்கள் குழந்தை வந்து யூடியூப்லேயும் சரி மொபைல் ஃபோன்லையும் சரி என்ன ஒரு தீய கெட்ட விஷயம் பண்ணுதோ அதை முதல்ல நீங்கள் கண்டுபிடிங்க, அதை வந்து அதில் அவாய்ட் பண்ண சொல்லுங்கள். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்கள் குழந்தைய நீங்கள் திருத்துங்க. ஓகேங்களா, அடுத்து மேலே வந்து நீங்கள் ஹேட்டர்ஸ் வந்து பொய்யாவோ இல்லை ஏதோ ஒன்று கேஸ் தராதீங்க. ஓகேங்களா, தயவுசெய்து உங்களுக்கு பிடிக்கலையா நீங்கள் சூத்தாக முடிக்கணும் வந்து நீங்கள் அந்த சேனலை தள்ளி விட்டு போகிறீங்க. பிடிக்காத சேனல் நீங்கள் எதுக்கு வெஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க? ஓகேங்களா, உங்களுக்கு அவன் ஒருத்தன் கெட்ட வார்த்தையில் பேசணும் வச்சுக்கோங்க, அவன் சேனலில் பிடிக்கலாம் எதுக்கு நீங்கள் பார்க்குறீங்க? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியல, அவன் கெட்ட வார்த்தை பேசுகிறான் நீங்கள் ஏன் என்ன மயிருக்கு மொத்தம் அவன் சேனலில் போய் நீங்கள் பார்க்கணும் சொல்லுங்கள். பிடிக்கலையா தள்ளிட்டு போக வேண்டியது எதுக்கு அவன் சேனலில் உட்காந்து பார்க்கணும், உட்காந்து போகணும் இல்லை கெட்ட வார்த்தை இருக்குது அதனால் நம்ம கேஸ் தரப்போகிறேன் எதுக்கு உங்களுக்கு இந்த மானம் கெட்ட பொழப்பு? எனக்கு சொல்ல எதுக்கு இந்த மொத்தம் மானம் கெட்ட பொழப்புன்றேன். எனக்கு அவ்வளோ கஷ்டமாயிடுச்சு. ஒரு மிகப்பெரிய யூடியூபர் வந்து யூடியூப் சேனலில் வந்து நல்ல ஒரு பிரபலமான யூடியூப் சேனலாக, பட் வந்து இவ்வளோ பெரிய வந்து ஒரு விஷயத்தில் மாட்டிக்கின்னு ரொம்ப கஷ்டப்படுறாரு. இங்கே நிறைய பேர் வந்து பப்ஜி மதன் சப்போர்ட்டர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க, மொத்த ஹேட்டர்ஸும் கண்டிப்பாக இருப்பீங்க, எனக்கு ப்ராப்ளம் இல்லை. ஆனால் பட் மெயினாக வந்து பப்ஜி மதன் சப்போர்ட்டர்ஸ் வந்து மறக்காமல் பப்ஜி மதன் வந்து கண்டிப்பாக வந்து சீக்கிரம் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக ஜஸ்ட் ஒரு 2 minutes வந்து 2 minutes இல்லை ஒரு 5 minutes மட்டும் ஐயை க்ளோஸ் பண்ணிட்டு, ஐ மீன் உங்கள் கண்களை மூடிட்டு ஒரு 5 minutes மட்டும் சாரி 5 seconds மட்டும் நீங்கள் ப்ரே பண்ணுங்க. கண்டிப்பாக நல்லபடியாக அவங்க வெளியே வரணும். அவங்க 2 குழந்தைங்க அவங்க ஹஸ்பண்டு அவங்க சரி அவங்க மனைவி வந்து வெளியே ரொம்ப கஷ்டப்படுறாங்க, தயவுசெய்து வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து கருணை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 seconds மட்டும் கொஞ்சம் நீங்கள் ப்ரே பண்ணுங்கள் எனக்கோசம். ஓகேங்களா, எனக்கோசம் தயவுசெய்து நீங்கள் பண்ணுங்கள், ஏன்னா வந்து அவ்வளோ கஷ்டப்படுறாங்க செலக்குட்டிஸ். ஓகே, வேறு என்ன சொல்கிறது நீங்கள் தெரியல செலக்குட்டிஸ். ஓகே, நெக்ஸ்ட் வீல் பார்ப்போம் நான் உங்களுக்கு தமிழ் ப்ளஸ் வந்து இன்னும் மதனுடைய அப்டேட்ஸ் பற்றி உங்களுக்கு வீடியோ வரணும் வந்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து நிறைய பேர் யோசிப்பீங்க என்னடா இது வந்து ஃப்ரீ ஃபயர் சேனலாச்சு எதுக்கு பப்ஜி பற்றிலாம் போகிறீங்க, பப்ஜி மதன் பற்றி என்ன போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் யோசிக்கும். பப்ஜியாக இருந்தாலும் சரி யூடியூப் இருந்தாலும் சரி கேம் ஜஸ்ட் ஃபார் கேம் ஃபார் டைம் பாஸ். ஓகே, நாட் ஃபார் பப்ஜி விசஸ் ஃப்ரீ ஃபயர். ஓகே செலவுட்டிஸ், ஓகே கேமை கேமாக மட்டும் பாருங்கள் தயவுசெய்து. அது வந்து மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சியாவோ இல்லை வந்து பப்ஜி தான் பெருசு ஃப்ரீ ஃபயர் தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு தயவுசெய்து யாரும் தப்பாக அப்படின்னு பேசாதீங்க. ஜஸ்ட் ஃபார் டைம் பாஸ் கேம். ஓகே, அவரும் யூடியூபர் நானும் யூடியூபர், எங்களுக்குள்ள யூடியூபர்கள் கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணி தானும்
வேற என்ன சொல்றது தெரியல சலகுட்டிஸ். ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பேன் நான் உங்களுக்கு. தமிழ் லவ் யூ சலகுட்டிஸ். சி யூ டாடா பை பாய்.